உத்தம பத்னி அமுதா உங்க பிஏ ரவிக்கு ஃபோன் பண்ண போறா. அவன் உங்க வீட்டுக்கு வர போறான். உங்க உத்தம பத்னியோட உல்லாசமா இருக்க போறான். அவன் கழுத்துல எந்த மாதிரி லவ் டாலர் இருக்கலாம்? ஸ்டாப் இன்னொரு கொலை செய்ய என்ன தூண்டாத. கொல்ல போறது என்னையா இல்ல உங்க உத்தம பத்னியையா? நேர்ல பாக்குற துணிவு உங்களுக்கு இருந்தா இப்பவே என் கூட வாங்க. ஓகே, we will see. Come on, quick. என் வீட்டுக்காரோட நீ அதிகமா தண்ணி அடிப்ப போல இருக்க. எப்பவாவது இந்த மாதிரி அக்கேஷன் கிடைச்சா தானே. என் புருஷன் என் நேரம் வானத்துல பறந்துட்டு பாரு, நீ தண்ணியில மிதந்துட்டு இருக்க. சும்மா கத்தி கலாட்ட பண்ணாதீங்க. உங்க கையால தன்னை பார்த்து கை குடி சிரிக்க போறாங்க. என்னடி சொன்ன? ஒரு கொலை குத்தத்துல இருந்தே உன்னை நான் காப்பாத்திருக்கேன். கொலை செய்யற சூழ்நிலையை உருவாக்கினவளே நீ தானடி. ஆமா, உன் முட்டாள்தனத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திட்டேன். அதை ஏன் இப்ப சொல்றேன்னா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிறுத்திடு உன் கதைய. சங்க ஆத்திரப்படுறியா? சம்பாதிக்க தெரிஞ்ச உனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியலையே. டேக் இட் ஈஸி. சோரம் போன பொண்டாட்டி கூட ஒரு விதத்துல ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். ஸ்டாப் இட் நான்சென்ஸ். நீ எங்க போற, என்ன பண்ற, யாரோட இருக்கேங்கறத பத்தி எல்லாம் எப்பவாவது நான் கவலைப்பட்டிருக்கேனா? அதே மாதிரி தான் நீ இருக்கணும். என்னடி சொன்ன? உயிரோட விட்டா ஊரு தாங்காது. என்ன ஏதாவது பண்ண, ஆனந்த் கொண்டது நீ தானே, போலீஸ் சொல்லிடுவேன். அதை தாண்டி நானே செய்ய போறேன். தூக்குல தொங்க தயாராகிட்டேன். உன்னையும் கொண்டுட்டு போனா என்ன என்ன ரெண்டு தடவையா தூக்கல போட போறாங்க. ஒரு பாவத்துக்கு பரிகாரம் தேடிங்க, இன்னொரு பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். என் உயிர் போறதுக்குள்ள அருணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். டாக்டர் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. எனக்கா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் அருண் பேசுறேன். அருண் எங்கப்பா இருக்க? பக்கத்துல பப்ளிக் பூத்ல இருந்தா பேசுறேன். இங்க ஒரே குழப்பமா இருக்கு, நீ வரலன்னு பெரிய கலாட்டா ஆயிடும். டோன்ட் வரி டாக்டர், நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் மெயில் கொடுக்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன். போலீஸே ஏமாத்துற அளவுக்கு புத்திசாலின்னு உன்னை பத்தி நீ ரொம்ப அதிகமாவே நினைச்சிட்டு இருக்க. என்னை பத்தி தப்பா நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது தான் தப்பு. இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். மிஸ்டர் சீகுமார், எந்த நிமிஷமும் என்னை கைது செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்த கடைசி சந்தர்ப்பம் இதுதான். தூக்கல போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்தை செய்ய விட்டா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும். புண்ணியமா? உனக்கு புண்ணியம் பார்த்ததுனாலதான் என் கண்ணியத்தையே சந்தேகப்பட்டுட்டாங்க. அம்மா, அத்தை மாசம் உன்னை பயத்து சிறையில வச்சு குத்தத்துக்காக பாச விளங்கிட்டு என்ன மறக்க பாக்காது. இல்லம்மா, அம்மாவா இருந்த கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மட்டும்தான் காட்டினீங்க. துணிக்கூட பாசத்தையோ அன்பையோ காட்டவே இல்லை. எனக்காக கூட வேண்டாம், அந்த குழந்தைக்காக இப்போவாது அந்த தாய்மையை காட்டுங்க பிளீஸ். என்ன பாட விடுங்க. Hey,
தப்பிச்சென்ற கைதி அருணை தன் மகன் என்றும் பாராமல் சரணடைய செய்த சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் பிரிசன்ஸ் மிசஸ் லீலா சௌத்ரியின் கடமை உணர்வை இந்த கோர்ட் மனமாற பாராட்டுகிறது. அருண் தப்பிச்செல்ல தூண்டுதலாகவும் துணையாகவும் இருந்த அவர் மனைவி திருமதி சாந்தி தண்டனைக்குரியவர்தான். இருப்பினும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற அவர் எடுத்துக்கொண்ட சமத்தை மனதில் கொண்டு அந்த இளம் மனைவியை கோர்ட் எச்சரித்து மன்னிக்கிறது. அருண் நிரபராதி என தெளிவாக தெரிவதால் அவரை விடுதலை செய்ய கோர்ட் உத்தரவிடுகிறது.